வணக்கம். நேச்சுரல் கேஸ் நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 191.60 ரேஞ்சில் ட்ரேடிங் போய்கிட்டிருக்கு. April 5th மண்டே இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ப்ரீவியஸாக மார்க்கெட் பைக்கால் ஓப்பன் ஆகிட்டு நல்லா செகண்ட் டார்கெட் மேலே ஃபினிஷ் ஆச்சு 194 ரேஞ்சில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 191.60 ரேஞ்சில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு. ஸோ இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், கேண்டில்ஸ்லாம் க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு செல் கால் வந்திருக்கு 191.60. ஸோ இது ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 0.50 காட்டுது, செகண்ட் டார்கெட் 1 பாயிண்ட் காட்டுது. நம்ம இப்போ 1 பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணுதான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு நேச்சுரல் கேஸ் 5 மினிட்ஸ் சார்ட், ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 மினிட்ஸில் 191.60 அந்த ரேஞ்சில் கால் வந்து செல் கால் வந்து வந்திருக்கு. இப்போ நமக்கு இது டார்கெட்ஸ் ரீச் ஆகுதா இல்லை ஸ்டாப் லாஸா எப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 நிமிஷத்தில் நமக்கு கால் இன்றைக்கி கிடச்சிருக்கு. அது காரணம் ஓப்பனிங்கே நல்ல ஒரு கேப் டவுன் மூவ்மெண்ட் இதெல்லாம் தான். ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஓப்பனிங்லேயே பிரேக் அவுட் ஆனதுனால கால் கிடச்சிருக்கு. மார்க்கெட் இப்படியே ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா 1 பாயிண்ட் ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணும். 191.50 191.40 வரைக்கும் இப்போ வந்து மார்க்கெட் வந்து டவுனில் இறங்கியிருக்கு. நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருப்பீங்க, லைவாக மார்க்கெட் கேண்டில்ஸ் ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு லைவ் கால் வந்து இந்த சிக்னல் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதுன்ட்டு. ஸோ இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும். ஸோ அது மாதிரி தான் நாங்கள் இதை டிசைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ட்ரெண்டும் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தோன்னே ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் ட்ரெண்ட் இருக்கும். லைக் இப்போ பை பண்ணலாம் அப்படின்னா க்ரீன் கலர், இப்போ ப்ரீவியஸ் ட்ரெண்ட் சொன்னேன்ல பையிங் ட்ரெண்டுன்ட்டு, அதான் கேண்டில்ஸ்லாம் பாருங்கள். ஒன்று க்ரீன் கலராக இருக்கும் அப்படியே ஃபுல்லாகவே, கேண்டில்ஸ் வந்து கீழே வரையில் ஷேடிங்காக இருக்கும், மேலே வரையில் ஹாலோவாக இருக்கும். அதே மாதிரி ரெட் கலர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரெண்டு வந்து செல்லிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆயிடுச்சுன்றதை இன்டிமேட் பண்ணுது. ஒரு நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்டாக இருந்தனால உங்களுக்கு கேண்டில்ஸ்லாம் க்ரீன் கலர், க்ரீன் அவுட்லைன் அந்த மாதிரி வந்துச்சு. இனிமேல் கேண்டில்ஸ் உங்களுக்கு எல்லாமே ரெட் கலரில் தான் வரும். ஸோ இது ஃபுல்லாகவே ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் இந்த கேண்டில்ஸினுடைய கலர் எல்லாமே, அதில் உங்களுக்கு கால்ஸும் வரும். ஸோ ட்ரெண்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், கால்ஸும் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகும்போதே கிடச்சிரும். கால்ஸ் எப்படின்னா இந்த டீட்டெயில் தான் வந்துடும், என்ன பாயிண்ட்டு, டார்கெட்ஸ் என்னென்ன, ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு டீட்டெயிலாக வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே கம்ப்ளீட் டீட்டெயில்ஸோட உங்களுக்கு சார்ட்டோட உங்களுக்கு வந்து லைவாக கிடைக்கும். இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ நேச்சுரல் கேஸ் 5 மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓப்பனிங் கேண்டில் கொஞ்சம் நல்லா மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு, அடுத்த கேண்டில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுது. பட் ஆனால் 1.20 பைசா இல்லை தான், ஃபுல்லாகவே ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ ஆனால் மூவ்மெண்ட் இப்படி தான் இருக்கும், கால்ஸ் வந்து இப்படி தான் ஜென்ரேட் ஆகும். இது நம்ம எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸ்ன்றனால 5 மினிட்ஸில் வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து ஒரு சீசன் ஸ்டாக் மாதிரி தான், நல்லா வந்து சீசன் இருக்கும்போது நல்லா மூவ் பண்ணோம், அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிடும். மூவ்மெண்ட் நல்லா இருக்கையில் 2 பாயிண்ட்டு கூட ஈஸியாக எடுக்க முடியும். பட் ஆனால் நாங்கள் ஆல் டைம் ப்ரிஃபர் பண்ணுறது 1 பாயிண்ட் தான், சிங்கிள் பாயிண்ட். ஸோ 1 பாயிண்ட் ப்ராஃபிட்ன்றது நல்ல ஒரு கான்ஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு நமக்கு எப்போல்லாம் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதோ இந்த சிக்னல்ஸ் நமக்கு இன்டிமேட் பண்ணிடும். அதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரெண்டை வச்சுட்டு நம்ம ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேட் ஆகுது, இன்னும் செல்லிங் வந்த ரேஞ்சில் தான் இருக்குது. மார்க்கெட் மூமெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. எப்பயும் மார்னிங் மார்க்கெட் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ மேபி கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கும்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ 191.90 ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இதோட நமக்கு வந்து 1.70 பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு. இன்னும் 1.30 தான் அவையில் இருக்குது. 190.60 வந்துச்சுன்னா நமக்கு டார்கெட்ஸ் வந்து ரீச் ஆயிரும். டைமும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10:00 ஆகுது. ஸோ நமக்கு மார்க்கெட் ஓப்பனிங்கில் வந்துச்சு 1 hour ஆக போகுது கிட்டத்தட்ட. நமக்கு 1.50 பாயிண்ட்ஸ் இறங்கி இருக்கு. ஸோ 1 hour கழிச்சு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு ஃபஸ்ட் ஹார்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. நம்ம ஆனால் எய்ம் பண்ணுறது 1 பாயிண்ட்டு. ஸோ வெயிட் பண்ணுவோம், 1 பாயிண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்கெட் பிரேக் அவுட் பண்ணிருச்சு, 190.60 ட்ரேட் ஆகுது. ஸோ நமக்கு 191.60 செல் கால் வந்தது. இப்போ 190.50 வரைக்கும் 1 பாயிண்ட்டுக்கு மேலேயே வந்து இறங்கிருச்சு, மோர் தேன் 1 பாயிண்ட். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 11:20 ஆகுது. மார்னிங்கில் நமக்கு ஜென்ரேட் ஆன கால்
மார்னிங் ஃபுல்லாகவே டவுன் ட்ரெண்டில் அப்படியே இறங்கி இறங்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக ஸ்டெடியாக இறங்கினாலும் டார்கெட்டை நல்லாவே அச்சீவ் பண்ணிச்சு. ஃபஸ்ட் ஹவர் பிரேக் அவுட் ஆகிட்டு ரொம்ப நேரமாக அந்த ரேஞ்சில் ஒரு 1 hour ட்ரேட் ஆச்சு. அதுக்கப்புறமா ஒரு 11:20 இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக மார்க்கெட் டவுன் வந்ததில் டார்கெட் அச்சீவ் பண்ணிச்சு. அதுக்கு ப்ரீவியஸ் கால் பை கால் சொன்னோம்ல, அது ப்ரீவியஸ் டேயே ஈவினிங் போல் ஜென்ரேட் ஆச்சு 6:00 192:30. அது பார்த்திங்கனாலும் 194 கிட்டக்க வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் அந்த பையிங் ட்ரெண்டில் தான் ட்ரெண்ட் வந்து மெயின்டைன் ஆச்சு. அதுக்கப்புறம் ட்ரெண்ட் இன்றைக்கி தான் சேஞ்ச் ஆகிட்டு டார்கெட்ஸ்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஓன் லைவ் மார்க்கெட் கால்ஸை நீங்களே பார்த்துக்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ.